நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இப்போ நம்ம நிகழ்ச்சியின் மையப்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டு பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள் சிறப்புரை வழங்குவதற்கு. இதில் பேராசிரியை முதலில் அழைப்பது என்று எனக்கு ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டது. யாரும் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு கௌரவமான தோற்றம் உள்ள இரண்டு பேராசிரியர்கள், சக்தி பெரிதா சிவன் பெரிதா என்று ஒரு சந்தேகமே வந்தது. இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி நடைபெறுகின்றது, ஆகவே நாம் சக்தியையே முதலில் அழைப்போம் என்று பேராசிரியர் திருமதி நிர்மலா மோகன் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அருமையான ஒரு நூல் வெளியீட்டு விழா, கவிஞர் புதுயுகனுடைய மழையின் மனதிலே. இதற்காக எல்லோரும் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சடகோபன் அவர்கள் ஏதாவது ஒரு கவிதையை விடுவார் என்று நினைத்தேன், முடியவே முடியாது. நான் எல்லா கவிதையும் சொல்லியே தருவேன் என்று வரிசையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் கூட ஏதாவது அவர் சொல்லிட்டாரு, அதனால் நான் தோட்டா பேசி முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன்னா, அப்புறம் மதுரையிலேருந்து உங்களை இதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தோம், கேட்க மாட்டாரா ஐயா கள்ளபுரானையா? என்னங்க நியாயம் அது? நல்ல அருமையான ஒரு குடும்ப ஒரு விழாவாக இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மழையின் மனதிலே நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், எவ்வளவு அருமையான தலைப்பு, எப்படி இந்த தலைப்பை கொடுத்தார், ஏன் இந்த தலைப்பை கொடுத்தார், இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்றெல்லாம் நான் சிந்தித்து பார்த்தேன். மனதிலே மழை என்றால் ஒரு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும் என்று நினைக்கலாம். அது என்ன மழையின் மனதிலே என்று சொல்லுகிற போது ரெண்டு வகையான விளக்கங்கள் இன்று கிடைத்தன. ஒன்று, மழை என்றால் கவிராயரை குறிக்கும், கவிராயருடைய பரம்பரை, அதனாலே மழையின் மனதிலே புதுயுகன் தோன்றியிருக்கிறார். மழை என்பது கவிராயர், புதுயுகன் என்பது இன்றைய கவிஞர் என்று ஒரு விளக்கம் கிடைத்தது. மழையின் மனதிலே ஏற்ற அருமையான விளக்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு தன்மை, அதுதான் இந்த தலைப்புக்குள்ளே ஒழுந்திருக்கின்ற ஒரு தன்மை. புதுயுகன் ஒரு வித்தியாசமான கவிஞர், லேட்ரல் திங்கிங் என்று சொல்வார்கள், வித்தியாசமான சிந்தனை. ராமலிங்க வள்ளலார் சிறு வயதிலே பள்ளிக்கு செல்கிறார். ஆசிரியர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் கற்பிக்கிறார். ராமலிங்கம் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறார். ராமலிங்கம், நீ மட்டும் ஏன் சொல்லாமல் இருக்கிறாய், மற்ற குழந்தைகள் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறார்களே, நீ ஏன் சொல்லவில்லை என்று ஆசிரியர் கேட்கிறார். அதற்கு ராமலிங்கம் சொல்கிறார், கடவுளிடம் கேட்கின்ற போது ஏன் வேண்டாம் வேண்டாம் என்று கேட்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஆசிரியர் சொல்கிறார், நீ வேண்டுமானால் வேண்டும் வேண்டும் என்று பாடேன். அந்த நேரத்திலே பாடப்பட்ட பாடல்தான், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் 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 என்று பாடப்பட்ட அந்த பாடல். ஒரு லேட்ரல் திங்கிங், வித்தியாசமான சிந்தனை. அது மாதிரி இவருடைய சிந்தனையிலே ஒரு புதுமையான முறை, ஒரு வித்தியாசமான முறை, வித்தியாசமான முறையில் சிந்திக்கிறார். எப்போவுமே ஒரு போட்டிக்கு நிற்கிறார். மனிதனுக்கும் இறைவனுக்கும் போட்டியா, மெஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் போட்டியா பார்க்கிறார். அதெல்லாம் சிந்தித்து பார்க்கிறார். சுயப்படம் அருமையாக சொன்னார்களே, அந்த சுயப்படத்திலே விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் போட்டி வருகிறது. ஏனென்றால் ஒன்றை ஒன்று மிஞ்சிக்கொண்டே செல்கிறது. ஒரு காலத்திலே பலம், உடல் பலமே பலம் என்று இருந்த காலம். நம்ம ஒரு பாட்டு கேட்போமே, கண்ணதாசன் பாடுவார், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காடு திருத்தி நாடு ஆக்கினான், நேற்று மனிதன் வெண்ணிலாவில் தேரை செலுத்தினான் அப்படி. இன்றும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப்போகிறான். அது மாதிரி ஒரு காலம் உடல் பலம், அடுத்த காலம் அறிவு பலம், அதற்கடுத்த காலம் என்னவென்றால் தகவல் காலமாம், அதற்கடுத்து என்ன அப்படின்னா சிறந்த தகுதியான தகவல் காலம் என்று வரிசையாக அந்த காலத்தை பகுத்து கொண்டே வந்தவர். அதற்குள்ளே இந்த 3.0 அந்த வலை, அதாவது வெப்சைட் என்று சொல்லுகிறோமே, www, அதிலே கிடைக்காததே இல்லை. தேடினாராம் சடகோபனையா, தேடுகிறார், சொல்கிறார். இவர் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எதை தேடினாலும் அதில் கிடைத்து விடும்.
அதனால் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் நான் தான் என்று சொல்லிக்கிறதாம் இந்த 3 பாயிண்ட் சைஃபர் என்ற வலை. அது கடைசியில் விஞ்ஞானிகள் ரொம்ப முயற்சி செய்து எதை கண்டுபிடித்தார்கள் என்றால், விஞ்ஞானத்திலே அந்த இறைவன் அணுத்துகளுக்குள்ளே காட் பார்ட்டிகள் என்று சொல்லுகிற இறைத்துகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டார்கள் என்று விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தை விஞ்ஞானத்துக்குள்ளே அடக்க முயல்கிறார்களாம் இந்த விஞ்ஞானிகள். முடியுமாது? கடவுளை யார் கண்டார்? ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கண்டார். விவேகானந்தர் போய் கேட்டார், கடவுளை கண்டிருக்கிறாயா? கண்டிருக்கிறேன், உனக்கும் காட்டுகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரால் மட்டும்தான் முடிந்ததே தவிர நம்மால் முடியுமா? நம்மால் பார்க்க முடியுமா? கடவுள் அதற்காக கடவுள் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? உடனே மற்றொரு புறம் தேவதைகள் கம்பர் அருமையாக சொல்வார், இந்த கடவுள் எங்கே இருக்கிறான், உன்னுடைய ஹரி எங்கே இருக்கிறான் என்று பிரகலாதனம் கேட்கின்ற போது, அவன் ஆணிலும் உளன், பெண்ணிலும் உளன், அணுவிலும் உளன், அணுவை சதகோடியிட்ட கோணிலும் உளன், இன்னின்ற சொல்லிலும் உளன், நீ பேசினாயே கடவுள் இல்லை என்று நீ பேசினாயே, அந்த சொல்லில் கூட இறைவன் இருக்கிறான் என்று பிரகலாதன் பதில் சொல்கிறான் என்று சொன்னால் அதை வியந்து வினோபா பாவே அவர்களே பாராட்டினார்கள். எவ்வளவு அரிய உண்மை இது! நீ சொன்ன சொல்லிலும் இறைவன் இருக்கின்றான் என்று சொல்கிறார்கள். அது மாதிரி கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கின்றான். காட் பார்ட்டிகள் என்ற ஒன்றை கண்டுபிடித்து விட்டோம் என்று விஞ்ஞானிகள் கொக்கரித்தால், மறுபுறம் வந்து தேவதைகள் சொல்லுகின்றனவாம், ஒன்றும் இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்பாதீர்கள், அந்த இறைவன் அணுத்துகள் இறைத்துகள் என்ற ஒன்றை கண்டுபிடித்து விட்டோம் என்று விஞ்ஞானிகள் சரணாகதி அடைந்ததை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிறார். இந்த இறைவன் அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால், கடவுளை அளந்தறிவது என்பது நம்மால் முடிகிற காரியமா? ஒரு வழிப்போக்கன் அப்படியே போயிட்டே இருந்தான், போகிற வழியில் கட்டுச்சோற்று மூட்டை நல்ல போனான், சாப்பிட்டான், நல்ல அருமையான ஆலமரம், பெரிய ஆலமரம், நல்ல நிழல் இருந்துச்சு, அங்கே போய் தூங்கிட்டான். போகிற வழியில் அப்படியே படுத்துக்கிட்டே மேலே பார்க்குறான், ஆலம்பழம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு. வழியில் பார்த்தப்போ வரபோது ஒரு பெரிய பூசணி பழம், பூசணி காய் சின்ன கொடியில் இருந்துச்சு. ரெண்டையும் நினச்சி பார்க்குறான், இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காயை வச்சுருக்கிறான், இந்த பெரிய மரத்தில் ஒரு சின்ன பழத்தை வச்சுருக்கிறானே என்று நினைத்து கொண்டே தூங்குகிறான். கொஞ்ச நேரம் போகிறது, சுகமாக காற்றடிக்க நன்றாக தூங்கிவிட்டான். பொட்டென்று ஒரு ஆலம்பழம் அவனுடைய நெற்றியிலே விழுந்தது, அவனுடைய தூக்கம் கலைந்தது. அப்பொழுது அந்த வழிப்போக்கன் நினைத்தான், ஆஹா, கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளி, இதுவே பூசணிக்காயாக இருந்தால் என்னுடைய நெற்றி என்ன ஆயிருக்கும், யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் புரியலைல்ல, கடவுளுக்கு புரியும், கடவுளுக்கு தெரியும், கடவுள் மட்டுமே எல்லாவற்றையும் நடத்த முடியும். எவ்வளவு அருமையான உண்மையை அந்த சுயபடத்தில் சொல்லி காட்டி விடுகிறார். எத்தனை விஞ்ஞான உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார், எத்தனை வகையான கலை சொற்களை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மழலையின் மழை, மழை என்று எங்கேயாவது வருகிறதா என்று பார்த்தேன், மழலையின் மழை என்கிறார். அருமையாக நிஷ்டாவை பார்த்து 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 அவர் மனதிலே ஒரு ஓவியம் அப்படியே பதிந்திருக்கிறது. சொன்னாரே, சந்திரனுக்குள் சூரியோதயம் வர முடியுமா? இந்த அடிக்கடி அந்த நடை எப்படி இருக்கிறதாம், நடு குறு குறு நடந்து என்று சொல்வார் பாண்டியன் அரியோடை நம்பி சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் சொல்கிற போது, மெல்ல படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினம், மெல்ல குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்வட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளே. அருமைக அருமையாக சொல்வார் மழலை செல்வத்தினுடைய பெருமையை. குறுகுறு நடந்து, அது மாதிரி நடை மீது சின்ன சின்ன நடையாக எடுத்து வைத்து நடந்து வருகிறதாம். அடிபார்த்து அடிபார்த்து நடந்து வந்து கன்னத்தில் வந்து பட்டென்று அடித்து விட்டு செல்கிறதாம் அந்த குழந்தை. அவர் என்ன எப்படி நினைக்கிறார் தெரியுமா? கன்னத்திலே ரோசாப்பு, கன்னத்திலே ரோசாப்பு, அந்த அடி அதானே நாம் எல்லோரும் அனுபவித்தது தானே. குழல் இனிது யாழ் இனிது வள்ளுவர் சொல்வார் என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அது மாதிரி அந்த குழந்தையினுடைய மொழி இருக்கிறதே, அது இனிமையான இசை. இப்படி வரிசையாக அந்த மழலினுடைய மழையை எவ்வளோ அருமையாக படம் எடுத்து காட்டுகிறார். மென்மையும் இருக்கிறது, மேன்மையும் இருக்கிறது இவருடைய கவிதைகளிலே. அதே நேரத்தில் சமூகத்தை பற்றி சிந்திக்காவிட்டால் அது கவிதையாக முடியுமா?
லிட்ரேச்சர் இஸ் த மிரர் ஆஃப் தி சொசைட்டி சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கிறார், சமூகம் என்ன இருக்கிறது, சமூகம் எப்படி திருந்த வேண்டும், ஒற்றுமை இருக்கிறதா கேட்கிறார். இந்தியா நோபல், பாகிஸ்தான், இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து நோபல் பரிசை பெற்றன. ஒரு மலாலா, பாகிஸ்தான் சிறுமி மலாலாவும் அந்த குழந்தைகளுடைய காவலராக இருக்கக்கூடிய சத்யார்த்தி, ரெண்டு பேரையும் இணைத்து சொல்கிறார். ஆனால் இந்தியாவுக்குள் என்ன இல்லை, ஏன் இந்த தடை, எத்தனை வகையான குழுக்கள், ஒரு பக்கம் பார்த்தால் சாதி சங்கங்கள், ஒரு பக்கம் பார்த்தால் அரசியல் கட்சிகள், ஒரு பக்கம் பார்த்தால் விளையாட்டு போட்டிகளிலே எத்தனையோ அந்த அரசியல் விளையாட்டுகள் எத்தனை இருக்கின்றன, எத்தனை இனக்குழுக்கள், எத்தனை சாதி குழுக்கள், எத்தனை எத்தனை மதக்குழுக்கள், எல்லாம் புழுக்கள் என்கிறார். ஒரு வார்த்தையிலே அருமையாக விமர்சித்து விடுகிறார். ஐயா, இந்த ஒற்றுமை வந்தால்தான் நம் நாடு முன்னேற முடியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, சொல்லவில்லையா பாரதியார்? அந்த ஒற்றுமை எங்கே ஐயா? ஒற்றுமை வேண்டும், ஒன்றுபட்டால்தான் நாட்டை உயர்த்த முடியும். அந்த சின்ன கவிதையிலே ஒரு நோபல் பரிசை இந்தியாவும் பாகிஸ்தானும் பெற்றதை வைத்து ஒரு சமூகத்திற்கு ஒரு மெசேஜ், ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது மட்டுமா, அருமையாக கடவுள் எதையெல்லாம் படைத்தான், அதை எப்படியெல்லாம் மனிதன் வெற்றி கொண்டான். கடவுள் சூரியனை படைத்தானாம், அவர் சொன்னார், தொட்டு காட்டினார். நாரம்புநாதன் அவர்கள் முதல்லே தொட்டு காட்டி விட்டார். உடனே இரவிலே கூட ஒளிவிடக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடித்தான் மனிதன். கடவுள் மலைகளை படைத்தான், அங்கு கோயில்களையும் பிரமிடுகளையும் பல பெரிய உயர்ந்த கட்டிடங்களையும் கட்டி முடித்து விட்டான் மலை மேலே. கடலை படைத்தான், இவன் என்ன செய்தான், சொகுசாய் கப்பல் விட்டு பயணம் செய்தான். இப்படி ஒவ்வொன்றிலையும் போட்டி வந்து கொண்டே இருக்கிறது, நீயா நானா, நீயா நானா என்பது போல. கடைசியில் கடவுள் பார்த்தார், இந்த மனிதனை எப்படியாவது வெற்றி கொண்டு விட வேண்டும் என்று மனிதனாகவே வந்து விட்டானாம். அந்த மனிதனை கூட இந்த மனிதன் வெற்றி வெற்றி விட்டானாம். அந்த நேரத்திலே கவிஞர் சொல்லுகிறார், மனிதன் வெற்றியாளன், இறைவன் புத்திசாலிங்கிறார். ரெண்டு வார்த்தை, ரெண்டு தொடரில் எப்படி எவ்வளோ அழகாக அந்த கவிதையினுடைய பொருளை உணர்த்தி விடுகிறார் பாருங்கள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, இறைவன் புத்திசாலி. ஏனென்றால் மனிதனை தூண்டி எல்லாவற்றையும் படைக்க வைத்தானே, அது அல்லவா பெரிது, கொண்டு வந்து காட்டுகிறார் என்று சொன்னால் அங்கேதான் ஐயா கவிஞர் புதியுடன் நின்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கவிதையும் பார்க்கின்ற போது ஒரு அருமையான சிந்தனை. வேலை கொடு, வேலை, கடைசியில் வேலையே இல்லை, நமக்கு வானமே இல்லை தெரியும், வேலையே இல்லை என்கிறார். அந்த வேலை எப்படி இருக்க வேண்டும், தகுதிக்கேற்ற முறையிலே. நீ தோல்வி அடைகின்ற போதெல்லாம் அதை வெற்றியினுடைய அணிகலன்களாக பார்க்க பழகிக்கொள். அது மட்டுமல்ல, உன்னை எத்தனையோ பேர் தூற்றலாம், அதற்காக நீ சோர்ந்து விடாதே. உன்னுடைய மனதை மனசு பார்த்துக்க நல்லபடி. கண்ணதாசன் சொல்வார், உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, எனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே, மனசை பார்த்துக்க நல்லபடி. அது மாதிரி மனதை மடித்து வை, அது ஒரு நாளிலே பட்டாக மாறலாம், பட்டு நூலாக மாறலாம், மனதை மடித்துவை என்று அருமையாக கவிஞர் புதியுகன் அவர்கள் மனிதனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். மனம் இருந்தால்தான் மார்க்கம் உண்டு, சொல்லவில்லையா? அந்த மனத்தை நீ ஊக்கத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும், உற்சாகத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும், தோல்வியை கூட வெற்றியினுடைய படிக்கட்டாக கருத வேண்டும் என்பதை அந்த வேலையே இல்லை. உனக்கு தகுந்த நீதான் உனக்கு நீதிபதி, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பதை மிக அருமையாக அந்த கவிதையில் சுட்டி காட்டுகிறார். வேலைதான் இல்லை, வேலையிலே சரியான முறையிலே, தகுதியான முறையிலே, நல்ல முறையிலே அந்த வேலையை செய்ய வேண்டும். அவர் வேகமாக சொல்லிவிட்டு சென்றார். அந்த வேலை கூட எப்படி இருக்க வேண்டும், பலன் கருதி செய்கின்ற வேலை அல்ல, நீ வேலை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும். அதைத்தான் கிருஷ்ண பகவான் கீதையிலே சொல்லுகிறார் என்பதையெல்லாம் மிக அருமையாக எடுத்துக்காட்டி, இப்படி ஒவ்வொரு கவிதையும் பார்க்கிற போது எல்லோரும் நிறைய சொல்லிவிட்டார்கள், நானும் நிறைய குறித்து கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் பேச வேண்டும் என்று சொன்னால் முடியாது, ஆனாலும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான நயம் இருக்கின்றது. முரண்புரி சொன்னாரே, முரண்புரியான், அங்கே என்னவா, படுக்கை மீது நாம் படுப்போம், படுக்கைகள் நம் மீது படுத்து கொண்டன. ஆனால் ஒவ்வொன்றிலையுமே அந்த ஒரு முரண் சுவையை காட்டிக்கொண்டே வருகிறார். ஆனாலும் கூட
அந்த நிழலும் நிஜமும் எப்படி மாறி மாறி வருகின்றன. அந்த முரண்புரியிலே வளர்ப்பிழைங்கிறார், வளர்ப்பிறையை நமக்கு தெரியும், வளர்ப்பிழை என்கிறார். என்னவென்றால் ஒரு கற்பனையாக நினைத்து பார்க்கிறார், இது செயற்கையாக செய்யப்பட்ட பொருள்களிலே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கின்றது, ஆனால் மனிதன் மாறிவிட்டானா, மனிதன் மாற முடிகிறதா, இல்லையே மாற முடியலையே. அந்த தேர்வுத்தாள் வருகிறது, பார்க்கிறார், தன்னுடைய தேர்வுத்தாளை பார்க்கின்ற போது ஆசிரியர் மதிப்பெண் போடாமல் விட்டதை பார்க்கிறாராம். தன்னுடைய பையனுடைய தேர்வுத்தாளை பார்க்கின்ற போது அவன் மதிப்பெண் வாங்காமல் விட்டிருக்கிறான் என்று நினைக்கிறாராம். இதுதானே இன்றைய தலைமுறை இடைவெளி என்பது. நான் படிக்கிற காலத்தில் எப்படி படித்தேன் தெரியுமா, நீ இப்படி படிக்கிறியே, இதுதானே பெற்றோர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பது. அதை மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். அது ஐயா அவர்கள் சொன்னார்களே, தலைமை ஏற்பதால் பாரம் எல்லாம் எனக்கு வந்துவிட்டது, அந்த பாரத்தை நான் இறக்கி வைப்பதற்காக காட்டுகின்ற இடம் என்ன அப்படின்னு சொன்னால், என் குருத்துகளின் மீது, என்னுடைய குழந்தைகள் மீது தான் அந்த சுமையை நான் இறக்க முடிகிறது, இறக்குவதற்குரிய உரிமையை பெறுகிறேன் என்று சொன்னாரே. அதல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் முரண்புரி அப்படிங்கிற, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நகையில்லாத ஓடம். அருமையான அந்த முரண் போல ஒரு கற்பனை ஒரு நிஜம், இந்த இரண்டையும் இணைத்து மிக அருமையாக அந்த கவிதையிலே வளர்ப்பிழை என்று காட்டுகிறார். அந்த தலைமுறை இடைவெளியிலே காணப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு பிழையினை அருமையாக சுட்டி காட்டுகிறார் கவிஞர் புதியுகன் என்று சொன்னால், ஒவ்வொரு கவிதையிலையும் இது மாதிரி நிறைய கருத்துக்களை நாம் பார்த்து கொண்டே செல்லலாம். எனக்கு பின்னால் இன்னொருவர் பேச வேண்டியிருக்கிறது, அதனால் இத்துடன் என்னுடைய கருத்துக்களை நிறுத்திக்கொண்டு மீதியை வெள்ளித்திரையிலே காண்க என்பது போல மீதியை நூலை வாங்கி படிக்க என்று கூறி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அமைகிறேன். நன்றி வணக்கம். அதே போல கவிஞர் புதியகன் அவர்கள் இந்த 5 நூல்களோடு நிற்காமல் நிறைய நூல்கள் எழுத வேண்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நூல் வெளியீட்டு விழாவிற்கும் எங்களை அழைக்க வேண்டும், முடிந்தால் லண்டனிலே வந்து கூட நாங்கள் உங்கள் கவிதைகளை பற்றி மிக அருமையாக பேசுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். நன்றி பேராசிரியர் திருமதி நிர்மலா மோகன் அவர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.